திடீர் போஸ்டால் பரபரப்பு. இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள போகிறாரா பிரபல முன்னாள் ஹீரோயின்? பிரபல நடிகை இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள இருப்பதா வந்த தகவல் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. செல்வராகவன் இயக்கத்துல காதல் கொண்டேன் மூலமா தமிழ்ல ஹீரோயினாக அறிமுகமானவங்க சோனியா அகர்வால். இந்த படத்துல தனுஷ் ஹீரோவாக நடிச்சிருந்தாரு. இந்த படமும் இதோட பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆனது. இந்த படத்துக்கு அப்புறமா ஹரி இயக்கத்துல சிம்பு நடித்த கோவில், விஜயோட மதுரை, செல்வராகவன் இயக்கிய 7G ரெயின்போ காலனி, ஸ்ரீகாந்தோட ஒரு நாள் ஒரு கனவு, சுசி கணேசனின் திருட்டு பயில உட்பட பல படங்களை நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில இயக்குனர் செல்வராகவனை காதலித்து கடந்த 2006 திருமணம் செய்து கொண்டாங்க. திருமணத்துக்கு அப்புறமா நடிப்பை நிறுத்தினாங்க சோனியா. அதுக்கப்புறமா கருத்து வேறுபாடு காரணமா 2010 செல்வராகவனை விவாகரத்து செஞ்சாங்க. அதுக்கப்புறமா மீண்டும் சினிமாவில நடிக்க தொடங்கினார். வேதம் படத்தின் மூலமா மீண்டும் சினிமாவுக்கு திரும்பிய அவர் குணச்சித்திர வேடங்களை நடிச்சிட்டு வந்தாங்க. இப்போ கடைசியா அயோக்கியா படத்துல நடிச்சிருக்காங்க. தெலுங்கு, கன்னடம், மலையாள மொழிகளிலும் நடித்து வரும் சோனியா அகர்வால் தனது சமூக வலைதள பக்கத்துல வெட்டிங் போட்டோ ஒன்றை பதிவிட்டிருக்காங்க. அதுல இன்னும் 3 நாட்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதனால அவங்க மறுமணம் செய்து கொள்ள இருப்பதாகவும் அதனாலதான் இப்படி போஸ்ட் போட்டிருப்பதா ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனா இது புதிய திரைப்படம் பற்றிய ப்ரமோஷனாகவும் இருக்கலாம்னு சிலர் கருத்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவருக்கு வாழ்த்துக்களை ரசிகர்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த போஸ்ட் வைரலாகி வருது. சோனியா அகர்வாலை விவாகரத்து செய்த இயக்குனர் செல்வராகவன் அவரிடம் உதவி இயக்குனரா பணியாற்றிய கீதாஞ்சலியை 2011 திருமணம் செய்து கொண்டார். இது போல பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கணுமா? எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.